இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து நான் இந்த இடத்துல வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு போடுறதில். இந்த ப்ரோக்ராமை நம்ம பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல சி வேல்யூ அப்படின்னு எழுதியிருந்தேனா, சி வேல்யூ இஸ் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டிருந்தேன். சின்னு ஒரு வேரியபிள் வச்சுருந்தேன், இதை எழுதியிருந்தேன். நம்ம இங்கேயே வேணால் எழுதுனா எழுதிக்கலாம், இன்ட்டு சி ஈக்குவல்ஸ் டு ஃபைவ்னு வச்சுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, சி வேல்யூ இங்கே ஒரு கோலன் வச்சுக்கிறேன், C value colon 5 அப்படின்னு அவுட்புட் வரும். அதே ப்ரோக்ராமில் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், இதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல நான் வந்து 5 ப்ளஸ் 6 அப்படின்னு கொடுத்தேன்னா அவுட்புட் என்ன வரும்? 11 வரும். அவுட்புட் வந்து 11 வரும். ஆனால் இந்த இடத்துல இந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆச்சா, இந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆச்சா? அப்போ இங்கேயும் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் அப்படியே பிரிண்ட் ஆகி 56 வருமா? வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த இடத்துல ப்ளஸ் வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேட்டராக வேலை செய்யுது. இந்த இடத்துல ப்ளஸ் வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேட்டராக வேலை செய்யுது. அடிஷனுங்கிறது வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணிடும். இந்த இடத்துல அடிஷன் இல்லை, கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷனுங்கிறது வலது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணிடும், இடது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அது இன்டீஜருங்கிறதுனால இன்டீஜரோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஆ, ப்ளஸ் வந்து ரெண்டு விதமாக ஆக்ட் ஆகும். வேறு வேறு சம்பந்தமே இல்லாத வேறு வேறு டேட்டா டைப்புக்கு நடுவில் ப்ளஸ் போட்டிங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறது இப்போ இது வந்து ஸ்ட்ரிங், இது இன்டீஜர். அப்போ ஸ்ட்ரிங்குக்கும் இன்டீஜருக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும், இன்டீஜரோட வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆனால் இங்கே இதுவும் இன்டீஜர், இதுவும் இன்டீஜர். இந்த இடத்துல இது அடிஷனாக ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல கன்கார்டினேஷனாக ஆக்ட் ஆகாது. இதே ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுக்குறேன், சரியா? இந்த இடத்துல டபுள் கோட்ஸில் ஹாய்னு கொடுத்துட்றேன், ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வரும்? ஹாய் ப்ளஸ் ஹாய் 5. ஏன்னு புரியுதா? ஏன்னா சிஸ்டம் வந்து இது ஸ்ட்ரிங், முதல்ல ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிடும், ஹாயை பிரிண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறமா 5 எடுக்கும். ஓ, இது ஸ்ட்ரிங், இது இது இன்ட்டு, அப்போ அந்த 5 பிரிண்ட் பண்ணிடும். அப்போ இந்த இடத்துல 11 அவுட்புட் வராது. இந்த இடத்துல 11 அவுட்புட் வரும், ஆனால் இந்த இடத்துல வராது. ஏன்னா தொடர்பே இல்லாத வேறு வேறு டேட்டா டைப்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ எனக்கு ஹாய் 11 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம இந்த போர்ட் மாஸ் ரூல்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு வரும், மல்டிப்ளிகேஷன் செகண்டு. மேக்ஸில் படித்தது முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளது முடிக்கணும், அப்புறமா மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ இருந்தால் முடிக்கணும், அப்புறமா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருந்தால் முடிக்கணும். இதை நம்ம படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி இல்லையே, இப்படி எனக்கு 56 வரக்கூடாது, எனக்கு ஹாய் 11 அவுட்புட் வரணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்போ ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சிஸ்டம் பண்ணும், அப்போ இது 11 வந்துடும், அதுக்கப்புறமா ஹாய்னு பிரிண்ட் ஆகும், ஹாய் 11 பிரிண்ட் ஆகும். இது புரியுதா? அப்போ எந்த இடத்துல ப்ளஸ் வந்து கன்கார்டினேட் பண்ணும், எந்த இடத்துல ஆட் பண்ணும் அப்படிங்கிறது புரியுதா? இது நம்ம முந்தின வீடியோவில் பார்த்தோம், அதுக்கான டெஃபினேஷன் இது. ஃபைன்.